ஹாய், என்னங்க இவ காஃபி மூட உட்காந்துட்டு இருக்கா? எந்த ஒரு பரபரப்பான பஞ்சு கிடையாது இன்ட்ரோல, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பத்தியான ஒரு ஜஸ்ட் ஹிண்ட் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு காஃபி வித் தேடலை தேடிங்க. எஸ், என்ன அதில் வந்து லைவாக இருப்பாங்க, குவெஷன்ஸ் கேட்பாங்க, ப்ளஸ் அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் எனக்கு குவெஷன்ஸ் கேட்டிருக்கீங்க, நான் காஃபி குடிச்சுக்கிட்டே உங்கள் குவெஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன குவெஷன் கேட்டிருக்கீங்க, நான் என்ன ஆன்சர் பண்ணேன், எல்லாமே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். காஃபியோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ கேள்விகள் கேட்க சொன்னேன், லைக் உங்ககிட்ட இருக்கிற நிறைய குவெஷன்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் தேடலை தேடிக்கிட்டு இந்த மாதிரி குவெஷன்ஸ் எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்லையும், ப்ளஸ் வந்து யூடியூப்லையும் கம்யூனிட்டி டாப்லையும் போட்டிருந்தேன். செம்மையான குவெஷன்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, நிறைய ரிப்பிட்டேட்டிவ் குவெஷன்ஸ் கேட்டிருந்தீங்க, ப்ளஸ் எனக்கு மெயில் கூட பண்ணியிருந்தீங்க. அந்த குவெஷன்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோடைய ஒரு சின்ன பார்ட்டாக சேம் குவெஷன்ஸ் இல்லாமல், பட் அந்த அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே குவெஷன்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் ஆஃப் குவெஷன்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அந்த குவெஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன், ட்ரூவாக ஆன்சர் பண்ணுவேன்னு நம்புகிறேன், சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க நம்ம குவெஷன் அண்ட் ஆன்சர் செஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் குவெஷன் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, பேய் பற்றி நிறைய சொல்கிறீங்க, கேட்க நல்லாயிருக்கு, பட் எங்களுக்கு இன்னும் பேய் ஃபீலிங் வரணும், நீங்கள் பேய் வேஷம் போட்டு பேய் பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் சிஸ். ஏங்க, நான் பேய் கதையை தான் சொல்ல முடியும், அதுக்குன்னு பேயாக மாதிரி சொல்ல முடியும். இருந்தாலும் உங்கள் தாட் ப்ராசஸை நான் மதிக்கிறேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோவில் பேய் வேஷம் போட்டு நான் உங்களுக்கு பேய் கதை சொல்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நெக்ஸ்ட் குவெஸ்டன் பார்த்தீங்கன்னா, ஹாய் தேடலை தேடி அக்கா, நீங்கள் ஃபர்ஸ்டெல்லாம் மிஸ்ட்ரி வீடியோஸ் போடுவீங்க, பட் ஆல்வேஸ் இப்போல்லாம் கோஸ்ட் வீடியோஸ் தான். ஏ, எஸ், இது ஒரு நல்ல குவெஷன். ஆக்சுவலி நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது தேடலை தேடி அப்படின்ற ஒரு கான்செப்டை எதுக்காக கொண்டு வந்தேன்னா, நான் பேசிக்காகவே வந்து நான் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன், லைக் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் மிஸ்டீரியஸ் பர்சன். எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிட்டு இருப்பேன், ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சுன்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணுவேன். தட் இஸ் மை பார்ன் நேச்சர், அது எங்கள் அப்பா கிட்டே வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் அதை தேடலை தேடியே பிறந்துச்சு, சரிங்களா? இதோடைய பேரே பார்த்தீங்கன்னா தேடலை தேடி, தேடிக்கொண்டே இருப்பது, லைக் சம் குவெஸ்டை நம்ம தேடுறது தான் இல்லையா? ஸோ அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது சேனல் வாஸ் கோயிங் குட் அண்ட் நான் நிறைய விஷயங்கள்லாம் தேடிட்டு இருந்தேன். பட் என்னென்னா, உங்கள் ஃபேவரட் தான் என் ஃபேவரட், லைக் உங்களுக்காக தான் நான் வீடியோஸ் பண்ணுறேன் இல்லையா? என்னுடைய சாய்ஸும் உண்டு, ப்ளஸ் என் ஆனால் அதில் வந்து ரொம்ப முதன்மையாக இருக்கிறது, எனக்கு வந்து முதலாளியாக இருக்கிறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கான்செப்ட் பிடிச்சிருக்கு, நான் நான் சொல்கிற விஷயங்களில் எந்த விஷயங்களை உங்களை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து பேய் சம்மந்தமான விஷயங்கள் வந்து என் மூலமாக சொல்கிறது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட் பேய் வீடியோஸ்க்கு, லைக் ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கெலாம் வந்துட்டு அளவே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன இஷ்டப்படுறீங்களோ அதை தானே நான் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான். டோன்ட் வரி, மிஸ்டீரியஸ் வீடியோஸும் வரும், பேய் வீடியோவும் வரும், கடந்துருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் குவெஸ்டன் என்னென்னா, உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா? எஸ், அ குட் குவெஸ்டன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 100% எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா இப்படி ஒரு சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே முடியாது. அவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சி இந்த மாதிரி குவெஸ்டன் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹீ இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன், அதாவது யாருக்குமே இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் கிடைக்கவே கிடைக்க மாட்டாங்க. சச் அ ஸ்வீட் பர்சன், அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அண்ட் என்னென்ன சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போதும், நீ பண்ணிட்டு இது பண்ணு, லைக் உனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அது பண்ணு, டெஃபினட்டாக வந்து நீ அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஃபுல் பேக் சப்போர்ட். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா தேடலை தேடி கிடையாது, நானே கிடையாது. செகண்ட் வந்து எனக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபேமிலி, ரெண்டு அம்மா அப்பா இருக்காங்க. அதாவது ஒன்று வந்து எனக்கு பிறந்த வீடு, இன்னொன்று நான் புகுந்த வீடு. நிஜமாக தான் சொல்கிறேன், எங்கள் அத்தை மாமா எங்கள் அம்மா அப்பா மாதிரி என்னை பார்த்துக்குறாங்க, அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் மாமா வந்து எனக்கு நிறைய சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. எங்கள் அத்தை வந்து எனக்கு ட்ரெஸ்ஸிங்கில் கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா ஃபுல் சப்போர்ட், ரெண்டு பேருமே எனக்கு வந்து பிளெஸ்ட் தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த சைடும் எனக்கு சப்போர்ட், அந்த சைடும் சப்போர்ட், என் சிஸ்டர்ஸ் அப்புறம் என் பிரதர் இன்லா எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம எடுத்து வைக்கிறோம், எஸ்பெஷலி ஒரு பெண் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறான்னும் போது அந்த இடத்துல இந்த மாதிரியான சப்போர்ட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அவள் ஜெயிப்பா வாழ்க்கையில், சரிங்களா? ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பெண்மணிகள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்றாங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. நெக்ஸ்ட்டு செம காமெடியான குவெஷன், வீடியோ எடுக்கும்போது பேய் சம்பவம் கண்டிப்பாக இருக்குது.
நான் ப்ளூப்பர்ஸ் போட்டேன். அதாவது ஒரு பிங்க் ட்ரெஸ்ஸில் ஒரு ப்ளூப்பர் இருக்கும் பாருங்கள். நான் வீடியோ இப்படி எடுத்துகிட்டே இருக்கேன் ஓகேங்களா, பேய்கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏசி ஓடிட்டுருக்கு, பேய்கதை சொல்லிகிட்டே இருக்கேன், டக் சக் 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 சக்குன்னு பல்லி சத்தம் கேட்குதுங்க. அதுவும் எப்போனா சுடுகாடு பேய் அப்படின்னு ஏதோ ஒரு சம்மந்தம் சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்ரப்டாக எனக்கு உள்ளே வந்து நடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்க சம்பவம் வந்திருக்கு. லைக் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது ஏதாவது சவுண்டு கேட்கும், மேபி ஹாலுசினேஷனாக கூட இருக்கலாம். பட் நான் சொல்கிறேன், இல்லை ஒரு ஒரு நிசப்தமான ஒரு அமானுஷிய சைலண்டில் தான் நான் எடுப்பேன் வீடியோ. ஆல்மோஸ்ட் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன், ஏன்னா அப்போ தான் அந்த எஃபெக்ட் கொடுக்க முடியும். நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அவ்வளோ பெருசாக கொடுக்க மாட்டோம், நம்ம சொல்கிற விதம் தான் வந்து பீப்புள் கெட் அட்ராக்டட். ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணும்போது அந்த பல்லி சவுண்ட் ஆகட்டும் இல்லை ஒரு பின் விழுற சவுண்ட் ஆகட்டும் கிளியராக கேட்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ளூபர் வந்து நான் லிங்க் மேலே ஐ பட்டன்லேயும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பாருங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நீங்கள் பேய் கதை சொல்கிறீங்களே உங்களுக்கு பயம் இல்லையா? டு பி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், சத்தியமாக எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா எனக்கும் வந்து பேய்னா ஒரு பக்கம் பயம்தான், அது தவிர வந்து ஒரு க்யூரியஸ், ஒரு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஒரு விஷயத்துக்கு எடுத்தோடனே பயந்துட மாட்டேன், ஸ்டார்டிங்கில் பயந்தாலும் அப்புறம் அது என்ன ஏதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் நோண்டி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு பேய் பயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதை விட ஜாஸ்தி இந்த க்யூரியஸ், இந்த தேடணும், அதை பற்றி எனக்கு ரிசர்ச் பண்ணணுன்றது ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, உங்களுக்கு பேய் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? அஃப்கோர்ஸ் நடந்திருக்குங்க. நான் அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அந்த ஒரு லிங்க்கையும் வந்து நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பாருங்கள். ஒரு தியேட்டர்லாம் நடந்துச்சு, அது ஒரு கொடூரமான பேய் சம்பவம், பாருங்கள் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் வந்து, உங்கள் ரியல் நேம் என்ன? என்னுடைய ரியல் நேம் சந்தியா மோகன்ராஜ், ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் வந்து, உங்கள் ஃபர்ஸ்ட் அப்லோடில் எத்தனை வியூஸ் வந்துச்சு? சரி, அதனால் மறக்கவே முடியாது. இப்போ கேட்டிங்கன்னா மேபி 3,500 to 4,000 வியூஸ் இருக்குது அந்த வீடியோ. பட் வந்து ஓவர்வெல்மிங் சப்போர்ட்டாக இருந்துச்சு, ஃபேமிலி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தாஜ்மஹாலை பற்றியான வீடியோ போட்டிருந்தேன், நான் அதோடைய லிங்க்கும் நான் ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் வீடியோ அது, என்னென்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு ஆர்கானிக்காக ஒரு பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அப்படியே என்னுடைய கிராஃப் லெவல் ஃபஸ்ட் வீடியோலேயே இப்படி இப்படி போச்சு. ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட் வீடியோ. எல்லோரும் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான சப்போர்ட் கொடுத்தாங்க எனக்கு, பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என் ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு நேம் மென்ஷன் பண்ணல, அவங்க வீட்டில் டிவியில் போட்டு என் வீடியோவை பார்த்து அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி சொன்னாங்களாம் அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு. சி ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌடு மொமெண்ட் இல்லையா ஃபர்ஸ்ட் வீடியோலேயே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன் இதோட நிறுத்திக்கலாம், பிகாஸ் ரொம்ப க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் போச்சு வச்சுக்கோங்களேன், மொக்கே ஆகிடும். ஸோ நான் அடுத்து இன்னொரு ஒரு Q&A வைக்கிறேன், அப்பயும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, டெஃபினட்டாக நான் அதை வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், வை டிட் யூ சூஸ் யூடியூப்? சேலரி எடுத்துட்டிங்களா? வை டிட் ஐ சூஸ் யூடியூப்? அ குட் க்வெஸ்சன். என்னென்னா யூடியூப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ நம்மளுடைய குரலை வந்து ஓங்கி நல்லா ஒரு ஒரு போல்டாக வெளிப்படுத்த முடியும். அதுக்கு ரெஸ்பான்ஸும் இருக்கும், பி இட் நெகட்டிவ் ஆர் அ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் சரிங்களா. நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சோஷியல் மீடியா, யூடியூப் இஸ் அ சோஷியல் மீடியா ரைட், அப்படி நம்ம சொல்லும் போது நம்ம கருத்துக்களை வந்து ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணலாம் சரிங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் 100% உண்மை. யூடியூப் இஸ் அ வே டு கனெக்ட் பீப்புள் வித் யுவர் நாலேஜ். உங்களுடைய அறிவு பசிக்கும் மக்களையும் நீங்கள் ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங் பிரிட்ஜாக யூடியூப்பை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை வந்து உங்கள் கருத்துக்களை நல்ல விதமாக பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு வெற்றி வந்து ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் இல்லையா. ஸோ வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி எடுத்துட்டிங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ அதுவும் உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் தான் கண்டிப்பாக, அதனால தான் வந்து எனக்கு சேலரியும் வந்துக்கிட்டு இருக்கு யூடியூப்லேருந்து. ஸோ இதோட இதை நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் 1, ஒரு சாம்பிள் தான், நான் சும்மா போட்டேங்க. லைக் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் என்ன ஏதாவது கேட்பீங்களான்னு சொல்லிட்டு, பட் நான் நினச்சி பார்க்கவே இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பரை எனக்கு கன்சிடர் பண்ணிட்டுருக்கீங்க, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, விர்ச்சுவலாக உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ ஒரு பெண்ணால் சாதிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சரிங்களா. அதுக்கு வந்து தனித்து நின்று தான் சாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் 4 ஸ்டெப்பு முன்னேறீங்க அப்படின்னும் போது, உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா 10 ஸ்டெப் முன்னேறலாம். ஸோ நான் எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன், இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா,
அவங்க அவங்க எடுத்துகிட்டு இருக்க டாபிக் இல்லை அவங்க எடுத்துகிட்டு இருக்க ஃபீல்டு வந்து ஒர்த்து, அது வந்துட்டு நல்ல ஒரு ஒரு குட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு அவங்கள வந்து முன்னேறத்துக்கான ஒரு படிக்கற்களாக இருங்க. டெஃபினட்டாக சாதிப்போம், சரியா? நம்மளால் சாதிக்க முடியாத விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ ஆன் அ குட் நோட், வழக்கமாக நான் சொல்கிறதா வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நான் எதிர்பார்க்காத ஒரு வீடியோ அண்ட் அதுக்கு எதிர்பார்க்காத சப்போர்ட்டும் கூட. ஸோ இவ்வளோ லவ் நீங்கள் என்கிட்ட வச்சுட்ருக்கீங்க, அதுக்கான ஒரு ஒரு உந்துதலாக எனக்கு இருக்குது. நல்லா நான் வந்து இன்னும் கூட நிறைய விஷயங்களை தேடி உங்களுக்காக நான் தேடி தேடி வந்து தேடியில் சொல்லுவேன். ஸோ வழக்கமாக சொல்கிறதா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு மை சேனல். மை சேனல் நேம் இஸ் தேடலை தேடி, தட் இஸ் ஃபஸ்ட் சர்ச். இந்த மாதிரி தேடல்கள் உலகத்தில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. உங்களுக்காக நான் தேடுறோம், உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு எப்பவுமே தேவை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.